வணக்கம் மக்களே. நோயின் கடுமையிலிருந்து விடுபட, நோயின் தாக்கம் குறைய விருத்த சாஸ்திரம் கூறும் எளிய பரிகார மரங்கள் பகுதி 10 என்னும் இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான பரிகார மரத்தை பற்றி தான். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்று சொன்னால், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண்களில் நீர் வடிதல், மாலை கண் நோய், ஏதாவது ஒரு காரணத்தால் கண்ணில் அடிபட்டு வெண்படலம் முழுதும் ரத்த கலரில் மாறிப்போய் இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட கண் நோயாளிகள் பூரண குணமடைய நம்பிக்கையுடன் அவர்கள் நட்டு பராமரித்து வளர்க்க வேண்டிய மரம் என்னவென்றால் சுந்தர வேம்பு ஆகும். நட வேண்டிய கிழமை திங்கட்கிழமை. ஒரு மனுஷனுக்கு கண் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சுந்தர வேம்பு மரத்தை வந்து வனத்துறை அலுவலகத்தில் சொல்லி வச்சு வாங்கி வச்சுக்கிடுங்க. இந்த மரம் நட வேண்டிய இடம் எதெல்லாம் பார்த்தோம்னா, கோயில் வளாகம், நந்தவனம், குளக்கரை, சாலை ஓரம், இல்லைன்னா வீட்டில் முன்புறம், இதில் எதில் வேணாலும் நம்ம இந்த மரத்தை மரக்கன்றை நட்டிக்கொள்ளலாம். மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மரத்துலேருந்து வீசுகிற காற்றை நம்ம சுவாசித்தாலே நம்ம நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். சரி, இப்போ கண் வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா, திங்கட்கிழமை காலை 6 to 7 நட்டணும்னா, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே ஒரு கை நெல்லை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டு வச்சுக்கிடுங்க. மறுநாள் நம்ம குழி தோண்டி இந்த மரத்தை நட்டின உடனே, மரக்கன்று நட்டின உடனேயே அந்த நெல் ஊர்ன தண்ணியை வடித்து அந்த மரக்கன்றுக்கு வார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பறவை இனம் ஏதாவது தென்பட்டு அதுக்கு சாப்பிட கொடுங்க. மரக்கன்றை நட்டு வச்சா மட்டும் போதாது, தினமும் அதை போய் பார்த்து தண்ணி ஊற்றி பராமரித்து வரணும். இது மழைக்காலம் என்பதால் உங்களுக்கு அந்த வேலை வந்து சுலபமாக நடக்கும். நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது அந்த மரம் வளர வளர உங்களது கண் பார்வையில் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். மற்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். டாக்டர்கிட்ட எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டையும் தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. அவர் சொல்கிற அட்வைஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சுகமடைவீங்கன்னு நானும் நம்புகிறேன். என்ன மக்களே, நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.